العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். சலாத்தும் சலாமும் இறை தூதர் இறுதி தூதர் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவருடைய வாழ்க்கை வழிமுறைகளை இந்த உலகத்திலே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தொடர்ந்தவர்கள், துயர்ந்தவர்கள், இன்ஷா அல்லாஹ் கயாமத்துடைய நாள் வருகிற வரைக்கும் தூய்மையான இஸ்லாத்திலே வாழ்ந்து தூய்மையோடும் துப்புரவோடும் வாழ்ந்து மரணிக்க வேண்டும் என்ற நல்ல உள்ளங்கள் கொண்ட ஆண்கள், பெண்கள், வாலிபர்கள், வயோதிபர்கள், குறிப்பாக என்னையும் உங்களையும் இன்றெடுத்து எனக்கும் உங்களுக்கும் அறிவையும் அன்பையும் பாசத்தையும் நேசத்தையும் ஊட்டி வளர்த்து விட்டு இப்போது நானும் நீங்களும் வாழுகிற மண்ணை விட்டும் என்னுடைய உங்களுடைய கண்களை விட்டு மறைந்து மன்னரைகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என்னையும் உங்களையும் பெற்றெடுத்த தாயும் தந்தையும் மீதும், இந்த மண்ணுக்கு மேலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என்னையும் உங்களையும் பெற்றெடுத்த தாயும் தந்தையும் மீதும் அல்லாஹுடைய அருளும் அவனுடைய பாவ மன்னிப்பும் என்றென்றும் உண்டாக வேண்டும் என்ற இனிய பிரார்த்தனையோடு ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்கும் பெருமதிப்புக்கும் உரிய இஸ்லாமிய சகோதரர்களே, வாலிபர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, நானும் நீங்களும் தனிமை, கூட்டம், குடும்பம் எதுவாக இருந்தாலும், இரவு, பகல், கடல், கரை எதுவாக இருந்தாலும், என்னையும் உங்களையும் படைத்து என்னுடைய உள்ளத்திலும் உங்களுடைய உள்ளத்திலும் மறைத்து வைத்திருக்கிற அத்துணையையும் மறைந்து கொண்டு அவதானித்து கொண்டிருக்கின்ற அந்த அல்லாஹுவை எந்த சந்தர்ப்பத்திலும் அவன் பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற பய உணர்வோடு நடந்து கொள்ளுமாறு முதலில் அடியனுக்கும் அடுத்ததாக தாங்களுக்கும் தக்குவாவை கொண்டு உபதேசம் செய்கின்றேன், இறை கட்டளை பிறப்பிக்கின்றேன். கண்ணியத்திற்கும் பெருமதிப்புக்கும் உரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, நானும் நீங்களும் ஒரு தூய்மையான, ஒரு துப்புரவான ஒரு மஸ்ஜிதிலே அமர்ந்து அல்லாஹுவையும் அல்லாஹுடைய தூதரையும் இந்த நேரத்தில் கேட்பதற்கும் சொல்லுவதற்கும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தந்து ஒரு அருள் செய்திருக்கிறான். அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்தில் அல்லாஹு தஆலா மனிதனை படைத்து அந்த மனிதனுக்கான வாழ்வை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் வகுத்து கொடுத்து இறைவனை பற்றி போதிப்பதற்காக இறை தூதர்களை இந்த உலகத்துக்கு அனுப்பி, இறை தூதர்கள் இப்படித்தான் இறைவனை வணங்க வேண்டும் என்று இறை தூதர்கள் போதித்ததின் அடிப்படையில் அந்த போதனைகளை பின்பற்றி வாழ்ந்த மனிதர்கள் மறுமையில் வெற்றி பெறுவார்கள் என்றும், இறைவனால் அனுப்பப்பட்ட இறை தூதர்கள் போதித்த விடயங்களை இந்த உலகத்தில் புறம் தள்ளிவிட்டு வாழுகின்ற மனிதர்கள் மறுமையிலே கை சேதப்பட்டு நரகம் போவார்கள் என்ற செய்திகளையும் அல் குர்ஆனிலும் சுன்னாவிலும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவ்வப்போது எனக்கும் உங்களுக்கும் பாடம் நடத்தி கொண்டிருக்கிறான். அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, இறை தூதர் போதித்த இணையற்ற இறைவன் என்று சொல்லுகின்ற தலைப்பிலே ஒரு சில விடயங்களை உங்களோடு இந்த ஹுத்துபாவுடைய நேரத்தில் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் நினைக்கிறேன். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, நானும் நீங்களும் இந்த உலகத்தை விட்டு ஒரு நாள் நிச்சயமாக பிரிந்து விடுவோம். என்னையும் உங்களையும் கொண்டு போய் நிச்சயமாக ஒரு கபரை தோண்டி எனக்கும் உங்களுக்கும் கபன் செய்து என்னையும் உங்களையும் குளிப்பாட்டி உறவுகளும் ஊர் மக்களும் வந்து பார்த்து கொண்டிருக்கிற நேரம்
நானும் நீங்களும் அழாமல் இருக்க என்னையும் உங்களையும் சுற்றி இருக்கின்ற உறவுகளும் சொந்தங்களும் வந்தவர்களும் பார்த்தவர்களும் அழுது அழுது தோள்களிலே சுமந்து கண்ணீரோடும் கவலைகளோடும் இந்த உலகத்தை விட்டு என்னையும் உங்களையும் வழி அனுப்புவதற்காக கபிரிலே ஒரு நாள் என்னையும் உங்களையும் கொண்டு போய் வைத்து விடுவார்கள். வைத்து விட்டு இந்த உலகத்தில் எல்லா உறவுகளும் திரும்பி விடுவார்கள். ஆனால் நானும் நீங்களும் ஒரு நாள் அந்த மண்ணறையில் தன்னம் தனியாக இருக்க வேண்டி இருக்கிறது. அந்த மண்ணறைக்குள் உறவுகள் வரமாட்டார்கள், பெத்த பிள்ளைகள் வரமாட்டார்கள், பாசமாக பழகிய சொந்தங்களோ பந்தங்களோ நண்பர்களோ சொத்துக்களோ எதுவுமே அந்த கபருக்குள் வரமாட்டாது. அந்த கபருக்கு எனக்கும் உங்களுக்கும் வந்து சேருகின்ற ஒன்று நானும் நீங்களும் கொண்டு போகின்ற இபாதத் என்பது எல்லோருக்குமே தெரியும். இந்த உலக வாழ்வை ஒரு மனிதன் முடித்து கொண்டு மறுமையுடைய முதலாவது வீடாகிய மண்ணறைக்குள் கொண்டு போய் வைக்கப்பட்டவுடன் முதலாவதாக அங்கே அந்த மனிதன் சந்திக்குகின்றவர்கள் யார் என்று கேட்டால், கேள்வி கணக்கு கேட்க வருகின்ற வானவர்களை முதல் முதலாக மண்ணறையிலே இருந்து மனிதன் பார்க்கின்ற முதலாவது நேரம் உலக வாழ்வை முடித்து கொண்டு மறுமையுடைய வாழ்வை ஆரம்பிப்பதற்காக முதலாவது வீடாகிய மண்ணறையிலே இருக்கின்ற போது வானவர்கள் வந்து அந்த மனிதனை எழுப்புகின்ற நேரம். அருமைக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த நேரத்தில் முதலாவதாக வானவர் எழுப்பி அந்த மனிதனிடத்தில் முதலாவது கேட்கின்ற கேள்வி என்ன தெரியுமா? மன் ரப்புக், உன்னுடைய ரப்பு யார் என்று தான் கேட்பார்கள். இந்த கேள்வியை பொறுத்த மட்டில் இது லேசாக தெரியலாம், பதில் அளிக்கலாம் போன்று இருக்கிறது. அல்லாஹ் என்று சொல்வதற்கு எங்களுக்கு என்ன தெரியாமல் போய்விடுமா என்று யோசிக்கலாம். அந்த நேரத்தில் இந்த உலகத்தில் வாழுகின்ற மனிதன் யாராக இருந்தாலும் இறைவன் தன்னுடைய ரப்பு என்று சொல்வதை மறந்துவிட்டு வாழ்வானா என்று யோசிக்கலாம். வார்த்தைகள் மட்டும் அந்த கபுரிலே பதிலாக வந்துவிட முடியாது. தோழர்களே, நானும் நீங்களும் விழுந்து விழுந்து அல்லா ரப்பு அல்லா ரப்பு அல்லா ரப்பு என்று பாடமாக்கிக் கொன்று இந்த உலகத்தை விட்டும் பிரிகின்ற நேரம் கபருக்குள் கொண்டு போய் வைத்தவுடன் வானவர்கள் வந்து மன் ரப்புக்கு என்று கேட்டவுடன் பாடமாக்கிய எல்லா வார்த்தைகளும் ரப்பி அல்லா, என்னுடைய ரப்பு அல்லா என்று வரும் என்று யாருமே கனவு கண்டுவிட முடியாது. ஏனென்றால் அது வார்த்தை அல்ல, அது ஒரு வாழ்க்கை. நானும் நீங்களும் ரப்பை வார்த்தையாக நினைக்கிறோம், இறைவனும் இறை தூதரும் அந்த வார்த்தையை வாழ்க்கையாக நினைக்கிறார்கள். தோழர்களே, அதனால் இந்த உலகத்தில் வாழ்ந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்தில் வாழ்ந்த காலத்தில் அல்லாஹ் யார் என்பதை எனக்கும் உங்களுக்கும் படிப்பித்து தந்தார்கள். அவனுடைய சக்தி என்ன, அவனுடைய வல்லமை என்ன, அவனுடைய குதிரத்து என்ன, அவனுடைய இடத்தில் யாரை வைக்கலாம் யாரை வைக்க கூடாது, அவனுடைய பண்புகள் என்ன, அவனுடைய கடுமையான தண்டனைகள் என்ன, அவனுடைய இரக்க சிந்தனை என்ன என்பதை எல்லாம் இறை தூதர் எனக்கும் உங்களுக்கும் இறைவனை அறிந்து கொள்வதற்காக அவ்வப்போது படித்து தந்த ஒரு தூய்மையான மார்க்கத்தில் நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டு அல்லாஹுவை சரியாக இன்னும் புரியவில்லை என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். மறுமையில் கை சேதப்படுகின்ற மனிதர்கள் என்னையும் உங்களையும் விட வேறு யாருமே இருக்க முடியாது. அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்ட நபிமார்கள் எல்லாரையும் பற்றி அல்லாஹ் இப்படி சொல்கிறான். சூரத்து நஹில் 16வது அத்தியாயத்தின் 36வது வசனம், வலகத் பஅத்னா ஃபி குல்லி உம்மத்தின் ரசூலன் அன் அபுதுல்லாஹ வஜ்தனிபுத் தாகூத். அல்லாஹ் இந்த உலகத்தில் வாழ்ந்த மனித சமுதாயத்துக்கு ரசூல்வார்களை அனுப்பிய போதெல்லாம் அந்த ரசூல்மார்களுக்கு சொன்ன செய்தியை இறைவன் இப்படி சொல்கிறான், நபியே, இந்த உலகத்தில் வாழ்ந்த அத்துணை சமூகத்துக்கும் நாம் எம்முடைய தூதரை அனுப்பி இருக்கிறோம். அந்த தூதர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அனி அபுதுல்லா, என்னை நீங்கள் வணங்குங்கள். என்ன என்றால் அந்த அல்லாஹுவை நீங்கள் வணங்குங்கள், தாகூத்துக்களை நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்ற சங்கதியை இந்த உலகத்துக்கு வந்த சமூகத்துக்கெல்லாம் அனுப்பப்பட்ட நபிமார்கள் அவ்வப்போது பிரச்சாரம் செய்கின்ற போது பிரச்சாரம் செய்த வார்த்தைகள் என்ன என்று கேட்டால்,
அல்லாஹுவை வணங்க வேண்டும். இரண்டாவதாக வஜித்தனி புத்தாகூத், தாகூத்துக்களை நீங்கள் விட்டுவிட வேண்டும் என்று சொல்லுகின்ற சங்கதியை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எல்லா சமூகத்துக்கும் படித்து கொடுத்தான். அல்லாஹ் இந்த வசனத்திலே இரண்டு சங்கதியை சொல்கிறான். ஒன்று, அல்லாஹுவை மட்டும் வணங்க வேண்டும். இரண்டாவது, தாகூத்துக்களை வணங்க கூடாது. அல்லாஹுவை வணங்குகின்ற மக்கள் நிறையவே இருக்கிறார்கள் உலகத்தில். நான், நீங்க, இந்த ஊரில் இருக்கின்ற எல்லா மக்களும் யாரை வணங்குறோம் என்று கேட்டால் அல்லாஹ் என்றுதான் வாயால் சொல்லுவார்கள். என்னையும் உங்களையும் தாண்டி மக்கத்து காவிர்கள், மதீனாவிலே வாழ்ந்தவர்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்திலே வாழ்ந்த காவிர் சமூகம், வானத்தை படைத்தது யார் என்று கேட்டால் தெளிவாக சொல்வார்கள் அல்லாஹ் என்று சொல்வார்கள். பூமியை படைத்தது யார் என்று கேட்டால் தெளிவாக சொல்வார்கள் அல்லாஹ் என்று சொல்வார்கள். எல்லாத்தையும் அல்லாஹ் என்று சொல்லுகின்ற சமூகத்துக்கு மத்தியில் அல்லாஹுவையும் வணங்குகின்ற சமூகமாக இருந்ததே தவிர தாகூத்தை விடுகின்ற சமூகமாக அன்றைய சமூகம் இருக்கவில்லை. இன்றைக்கும் இப்படித்தான் என்னுடைய முஸ்லிம் சகோதரர்களுடைய வாழ்க்கை இருக்கிறது. அல்லாஹுவையும் வணங்குகின்ற சமூகம், அவுளியாக்களுக்கும் சக்தியை கொடுக்குகின்ற சமூகம், அல்லாஹுவையும் வணங்குகின்ற சமூகம், அங்கே ஜனாசா இல்லாத கபுரறைக்குள் வணக்கம் செலுத்துகின்ற சமூகம், அல்லாஹுவை வணங்குகின்ற சமூகம், தாயத்துக்கு சக்தியை கொடுக்குகின்ற சமூகம், அல்லாஹுவையும் வணங்குகின்ற சமூகம், கத்தத்தையும் கந்தூரியையும் ஓதுகின்ற சமூகம், அல்லாஹுவையும் வணங்குகின்ற சமூகம், சுருக்கையும் பிதாத்தையும் செய்கின்ற சமூகம், அல்லாஹுவையும் வணங்குகின்ற சமூகம், அல்லாஹுக்கு இணையாக அவுளியாக்களையும் ஆக்கிக் கொண்ட சமூகம் இன்றைக்கும் வாழுகிறார்கள் என்றால் இதைத்தான் இறைவன் சொல்லுகிறான். வஅபுதுல்லாஹ், அல்லாஹுவை நீங்கள் வணங்க வேண்டும். வஜித்தனிபுத் தாகூத், தாகூத்துக்களை முற்றுமுழுதாக நீங்கள் விட்டுவிட வேண்டும். தாகூத்து என்றால் என்ன? அதை ஒரு மனிதன் படித்தால்தான், தாகூத்து என்ன என்பதை அறிந்தால்தான் அதிலே அவன் போக மாட்டான். தாகூத்து என்பது அல்லாஹ் இல்லாமல் வணங்கப்படுகிற எல்லாமே தாகூத்து தான். அல்லாஹ் இல்லாமல் வணங்கப்படுகிற எல்லாமே தாகூத்து தான். நாங்கள் யோசிக்கலாம், நாங்கள் அல்லாஹுவை தவிர வேறு யாரையும் வணங்கவில்லையே என்று யோசிக்கலாம். அதுக்கு ஒரு உதாரணமும் சொல்வார்கள். நாங்கள் கபரை வைத்திருப்பதும், அந்த கபருக்கு வழிபாடுகள் செய்வதும், அந்த கபரை நாங்கள் மகிமைப்படுத்துவதும், சாதாரணமாக யோசித்து பாருங்கள், உலகத்திலே ஒரு ஜனாதிபதி இருக்கிறார், நீங்கள் நினைத்தால் ஜனாதிபதியோடு பேச முடியுமா, போக முடியுமா, கதைக்க முடியுமா, சந்திக்க முடியுமா? என்னை போல உங்களை போல ஒரே நாட்டில் பிறந்த ஒரு ஜனாதிபதியை நினைத்தால் போல் பேச முடியாது, நினைத்தால் சந்திக்க முடியாது, நினைத்தால் அவரோடு மீட் பண்ண முடியாது. இந்த உலகத்திலே இருக்கின்ற ஒரு சிறியதொரு நாடு இலங்கை திருநாடு, இந்த நாட்டிலே இருக்குகின்ற நாங்கள் உருவாக்கிய ஜனாதிபதியையே இப்படி நினைத்தாப்போல் சந்திக்க முடியவில்லை என்றால், நினைத்ததெல்லாம் பேச முடியவில்லை என்றால், அவரை பேசுவதற்கு ஒரு பிரதேச சபை உறுப்பினர் அல்லது மாகாண சபை உறுப்பினர், ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அல்லது ஒரு அமைச்சர் அல்லது ஒரு பிரதமர் அல்லது ஜனாதிபதிக்கு மிகவும் நெருக்கமான ஒரு மனிதர் அவர்களோடு தொடர்பை ஏற்படுத்தித்தான் ஒரு சாதாரணமாக என்னையும் உங்களையும் போன்ற ஒரு ஜனாதிபதியை இந்த உலகத்திலே சந்திக்க முடியும் என்றால் அல்லாஹுவை நானும் நீங்களும் எப்படி சந்திப்பது, எப்படி பேசுவது, எப்படி கதைப்பது, எப்படி அழைப்பது? அதற்காகத்தான் உலகத்தில் எப்படி சாதாரண ஒரு ஜனாதிபதியை கூட சந்திப்பதற்காக பல கட்டங்கள் இருக்கிறதோ அதே போன்றுதான் அல்லாஹுவோடு உறவாடுவதற்காக, நமக்கு உதவி செய்வதற்காக, நமக்கு ஷஃபாத்து செய்வதற்காக, நமக்கு பரிந்து பேசுவதற்காக, நம்முடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்காக, நம்முடைய நோய்களை குணப்படுத்துவதற்காக சின்ன 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 உலகத்தில் வாழ்ந்த பெரிய பெரிய அவுளியாக்களோடு தொடர்பை ஏற்படுத்தினால் அல்லாஹுவோடு சம்பூர்ணமான தொடர்பை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பாக இருக்குமே தவிர நாங்கள் அவுளியாக்களை வணங்கவில்லை, நாங்கள் கபரை கட்டிப்பிடித்துக் கொண்டு இருக்கவில்லை, நாங்கள் தாயத்துக்கும் தகடுக்கும் மந்திரத்துக்கும் தந்திரத்துக்கும் சக்தியை கொடுக்கவில்லை,
எப்படி ஒரு சாதாரண ஜனாதிபதியை சந்திப்பதற்கு இவ்வளவு ஆள்பலம் தேவையோ, எல்லா உலகத்தையும் படைத்த அல்லாஹ்வை நாங்கள் நெருங்குவதற்கு இவர்களுடைய உதவிகள் தேவை என்று படிக்காத மக்களை ஏமாற்றுவதை போல இன்றைக்கு நிறைய சமூகம், முஸ்லிம் சமூகத்தில் உள்ளவர்கள் அல்லாஹ்வையும் வணங்குகின்ற சமூகம், தாகூத்தையும் வழிபடுகின்ற சமூகம் இன்றைக்கு அதற்கு வியாக்கியானம் செய்து கொண்டிருப்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் தான் அல்லாஹுவை சரியாக புரிந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் இணையற்ற இறைவனை இறை தூதர் எப்படி இந்த உலகத்தில் புரிந்து கொள்ள சொன்னார்களோ அப்படி புரிந்து கொள்ள வேண்டும். நான் கேட்கிறேன், அல்லாஹுவை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? அல்லாஹுவை பற்றி நமக்கு என்ன தெரியும்? யாராவது ஒரு மாற்று மத உறவு வந்து எங்களுக்கு முன்னால் நின்று உங்களுடைய ரப்பை பற்றி சொல்லுங்கள் என்று கேட்டால் என்ன சொல்ல போகிறீர்கள்? இறைவன் இணையற்றவன், துணையற்றவன், அவன் ஆக்கவும் அழிக்கவும் சக்தி உள்ளவன், இப்படி என்று பதில் சொல்ல போகிறோமா? இதைத்தானே எல்லாரும் சொல்லுகிறார்கள். கடவுள் ஒன்று என்று இந்த உலகத்தில் சொல்லுகின்ற மனிதர்கள் தான் எல்லோருமே. கடவுள் ஒன்று என்று இந்த உலகத்தில் உரைத்து சொல்லுகிற மனிதர்கள் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கடவுள் இல்லை என்று சொல்லுகிறவர்கள் நாஸ்திகர்கள் என்று பட்டம் குத்தி விட்டோம் தோழர்களே. ஆனால் எங்களுடைய சமூகத்தை பொறுத்த மட்டில் நாம் பிறந்து வளர்ந்து பிள்ளைகள் பெற்று பதவிகள் பெற்று ஊரில் கண்ணியமாக வாழுகின்ற சமூகம் இன்னும் சரியாக இறைவனை புரிந்து கொள்ளவில்லை என்றால், கல்முனை என்று சொல்லுகின்ற ஊர், இலங்கையில இன்றைக்கு பிரபலமாக பேசப்படுகின்ற ஊர், வைத்தியர்களை பெற்றெடுத்த ஊர், வக்கீல்களை பெற்றெடுத்த ஊர், ஆசிரியர்களை பெற்றெடுத்த ஊர், அறிவுமான்களை பெற்றெடுத்த ஊர், பாராளுமன்ற பிரதித்துவத்தை பெற்றெடுத்த ஊரிலே இன்றைக்கு அல்லாஹுக்கு முரணான, அறிவுக்கு முரணான நிறைய சிந்தனைகள் இந்த ஊர்களில் கொண்டிருக்கிறது என்றால் நானும் நீங்களும் எங்கே இருக்கிறோம் தோழர்களே? என்னுடைய அறிவுகளும் உங்களுடைய அறிவுகளும் அல்லாஹ்வை பற்றிய சரியான புரிதலும் எங்கே இருக்கிறது என்பதை ஒரு கணம் நானும் நீங்களும் சிந்திக்க வேண்டிய கடமையும் கடைப்பாடும் இருக்கிறது என்பதை மறந்துவிடக் கூடாது. அல்லாஹு தஆலா அல் குர்ஆன் சூரத்துல் அம்பியா 21வது அத்தியாயத்தின் 25வது வசனம், வமா அர்சல்னா மின் கபலிக மின் ரசூலின் இல்லா நூஹி இலைஹி அன்னஹு லா இலாஹா இல்லா அன ஃபஅபுதூனி. அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே அனுப்பிய நிறைய நபிமார்களை எல்லாம் பற்றி சொல்கிறான். எல்லா நபிமார்களையும் அனுப்பி அவர்களுக்கு வகையூடாக அறிவித்தது எது என்று கேட்டால், அல்லாஹுவை தவிர வேறு கடவுள் கிடையாது, அவனை மாத்திரம் நீங்கள் வணங்க வேண்டும். லக்கத் அர்சல்னா நூஹன் இலா கௌமிஹி ஃபகால யா கௌமி அபுதுல்லாஹ். நூஹ் அலைஹி இஸ்லாம் சமூகத்துக்கு போய் சொன்ன வார்த்தை, என்னுடைய சமூகமே அல்லாஹுவை மட்டும் நீங்கள் வணங்குங்கள். வஇலா ஆதின் அகாஹும் ஹூதன், ஹூத் என்று சொல்லுகின்ற அவர்களுடைய சகோதரர்களை ஆது கூட்டத்துக்கு அனுப்பிய போது, யா கௌமி அபுதுல்லாஹ், சமூகமே அல்லாஹுவே வணங்குங்கள், அல்லாஹுவை தவிர வேறு கடவுள் இருக்கிறார்களாம். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம், சுஹைப் அலைஹிஸ்ஸலாம், உலகத்துக்கு அனுப்பப்பட்ட எல்லா நபிமார்களும் அந்தந்த சமூகத்துக்கு சொன்னது, அல்லாஹுவை மட்டும் நீங்கள் வணங்குங்கள், அவனை தவிர வேறு கடவுள் உங்களுக்கு கிடையாது. இன்றைக்கு மன்னித்துக் கொள்ள வேண்டும், எங்களுடைய இஸ்லாத்தையும் ஏனைய மதத்தையும் பொறுத்த மட்டிலே இஸ்லாத்துக்கும் ஏனைய மதத்துக்கும் சில தனித்துவமான பண்புகள் இருக்கிறது. நாம் இஸ்லாத்தில் வாழுகிற போது இஸ்லாத்தின் அடிப்படையில் வாழ வேண்டும். ஏனைய மதத்தவர்கள் உலகத்தில் வாழுகிற போது அவர்களுடைய மதத்தை காப்பி அடிக்க கூடாது, அவர்களை சுதந்திரமாக அவர்களுடைய மதத்தின் அடிப்படையில் வாழ வைக்க வேண்டும், அவர்களை வாழுவதற்கு விட வேண்டும், அவர்கள் செய்வதை போல நாங்களும் செய்வோம் என்றால் இஸ்லாத்துக்கும் ஏனைய மதத்துக்கும் வித்தியாசம் கிடையாது. இஸ்லாம் என்பது தனித்துவமானது, ஒரே இறைவனை கொண்டது, ரசூலை கொண்டது, குர்ஆனை கொண்டது, சுன்னாவை கொண்டது. நம்முடைய சிந்தனைகளும் ஊர் வளமைகளும் ஊர் கட்டுப்பாடுகளும் இஸ்லாத்துக்குள் வர முடியாது. இறைவனுடைய சிந்தனையும் வகையும் இறைத்ததனுடைய வழிகாட்டல் மாத்திரமே இஸ்லாத்தில் இருக்க முடியும். இது இஸ்லாத்துக்கு தனித்துவமான ஒரு சிறப்பு. ஆனால் இன்றைக்கு நீங்கள் பார்த்தால், அல்லாஹு அக்பர், இன்றைக்கு
ஏனைய மதத்தின் மக்கள் எப்படி அவர்களுடைய மத கிரிகைகளை கொண்டாடுகிறார்களோ, அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர அதே போன்று காப்பி அடிக்குகின்ற சமூகம் இஸ்லாத்துடைய பெயரால் இல்லாமல் இல்லை என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. இந்த ஹுத்துபாவை செய்கிற போது யாருமே பிழையாக நினைத்துவிடக் கூடாது. இந்த கல்வனை என்று சொல்லுகின்ற ஊரில் தனியான ஒரு பள்ளியை கட்டி ஒதுங்க வேண்டும் என்ற தேவை கிடையாது. இந்த ஊரிலே இவர்களுக்கெல்லாம் ஏச வேண்டும் பேச வேண்டும் என்று பயன் நடத்துவது கிடையாது. ஏன் இப்படியான நிகழ்ச்சிகளும் பயான்களும் என்று கேட்டால், அல்லாஹுவை சரியாக ஒரு மனிதன் புரிந்து கொண்டால் நிச்சயமாக அவனிடத்திலே தாகூத்து நெருங்காது. எந்த சமூகத்துக்கு மத்தியில் தாகூத்து நெருங்குமோ அந்த சமூகம் ஒரு காலமும் நேரான வழியிலே இருக்காது. அதனால நாம் சொல்லுகின்ற செய்திகள் எல்லாம் நாம் அறிந்தது, நாம் தெரிந்தது, நாம் புரிந்தது, நாம் குர்ஆனிலும் சுன்னாவிலும் இருந்து கற்றுக்கொண்டதை நாம் தெரியாமல் ஒரு காலம் எப்படி இருந்தோமோ, நாம் தெரியாமல் எப்படி தாகூத்துக்கு வழிபட்டோமோ, நாம் தெரியாமல் எப்படி தலைக்கு மேலே வைத்து அவுளியாக்களை கொண்டாடினோமோ, அதே தவறை நம்முடைய ஊரை சேர்ந்த உறவுகள், நம்முடைய ஊரை சேர்ந்த நண்பர்கள் மீண்டும் செய்து மறுமையிலே அவர்கள் அதல பாதாளத்தில் விழுந்துவிடக் கூடாது என்ற நல்லோக்கத்தை தவிர வேறு எந்த நோக்கமும் கிடையாது என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீத், 5033 ஹதீதாக முஸ்லிமிலே இந்த ஹதீத் பதிவு செய்யப்பட்டிருப்பதை நீங்கள் பார்க்கலாம். அன் அபி தர் அனி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபுதர் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹு தஆலா சொன்னதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகின்ற சங்கதியை சொல்லுகிறார்கள். யா இபாதி, அல்லாஹ் அழைக்கிறார், என்னையும் உங்களையும் படைத்த ரப்புல் ஆலமீன் அழைக்கிறார், யா இபாதி, என்னுடைய அடியார்களே, இன்னி ஹர்ரம்து ஸுல்ம அலா நஃப்ஸி, என் மீது நான் அநியாயம் செய்வதை நான் ஹராமாக்கிக் கொண்டேன், யாருக்கும் அநியாயம் செய்ய மாட்டேன், யாருக்கும் தொந்தரவு செய்ய மாட்டேன், நான் என் மீதே அநியாயம் செய்வதை ஹராமாக்கி கொண்டேன், உங்களுக்கு மத்தியும் அநியாயத்தை நான் ஹராமாக்கி விட்டேன், நீங்கள் யாரும் யாருக்கும் அநியாயம் செய்யாதீர்கள். அநியாயத்தில் ஆகப்பெரிய அநியாயம் என்ன தெரியுமா? அநியாயத்தில் ஆகப்பெரிய அநியாயம் என்ன தெரியுமா? இன்ன ஷிர்க ஆகப்பெரிய இறைவனுக்கு செய்கின்ற அநியாயம் ஷிர்க் என்பதை அல் குர்ஆன் எனக்கும் உங்களுக்கும் போதிக்கிறது. ஷிர்க் என்றா என்ன தோழர்களே? நிறைய பேருக்கு இந்த ஷிர்க்னா என்னன்னு தெரியாது. ஷிர்க்னா என்ன தெரியுமா? அல்லாஹ் என்ற ஒருவன் இருக்கிறான், அவனுக்கு இணையோ துணையோ கிடையாது, அவன் எம்மளோடு இரக்கம் உள்ளவன், அவனை நெருங்குவதற்கு யாரும் தேவை கிடையாது, அவனுக்கு மூன்று பண்புகள் மூன்று அடிப்படைகள் இருக்கிறது, அந்த மூன்று அடிப்படைகளையும் சரியாக புரிந்து கொண்டால் உலகத்திலே யாரும் எங்களுக்கு தேவை கிடையாது. நாங்கள் சொல்லுவோம் உலூஹியா ருபூபியா அஸ்மா உசிபாத் என்று சொல்வோம். இந்த மூன்றையும் ஒரு மனிதன் சரியாக புரிந்து கொண்டால் அல்லாஹுவை புரிந்து கொள்வான், அல்லாஹுவை புரிந்து கொண்டால் அல்லாஹுக்கு இணையாக இந்த உலகத்தில் யாரையும் ஆக்க மாட்டான். அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சொல்கிறான், யா இபாதி, என்னுடைய அடியார்களே, குல்லுக்கும் தாலுன் இல்லா மன் ஹதைத்துஹு, நீங்கள் எல்லோருமே வழிகாட்டிலே நீங்கள் இருந்தீர்கள், நானும் நீங்களும் அப்படித்தான் இருந்தோம். தோழர்களே, என்னையும் உங்களை விட இந்த உலகத்தில் வழிகாட்டில் இருந்த ஒரு சமூகத்தை பார்க்க முடியாது என்று சொல்லுகின்ற அளவுக்கு வழிகாட்டில் இருந்தவர்கள், எண்ணெயை பூசிக் கொண்டிருந்தவர்கள், கொடிச்சிலைகளை தலைக்கு மேலே வைத்துக் கொண்டிருந்தவர்கள், பள்ளியை கூட்டுவதும் பெருக்குவதும் ஊண்டியலை உடைப்பதும் அதை எண்ணுவதும் அதுதான் மகத்துவம் என்று வாழ்ந்தவர்கள், இப்போதுதான் தெரிகிறது அது ஹிதாயத் அல்ல, அது நேர்வழி அல்ல, அது இறைவனுக்கு வைக்குகின்ற ஷிர்க். அதை செய்துவிட்டு இந்த உலகத்தில் ஒரு மனிதன் மரணித்தால் உலகத்தின் கண்ணியம் கிடைக்கலாம், மதிப்பு கிடைக்கலாம், மரியாதை கிடைக்கலாம், ஊரில் பெரியவர் வல்லவர் தலைவர் என்ற பட்டம் கிடைக்கலாம், ஆனால் மண்ணறையிலே நிம்மதியாக வாழ முடியாது, அது நரகத்தின் படுகொலையாக மாறிவிடும் என்ற பயத்தை அறிந்ததற்கு பிறகுதான் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் ஹிதாயத்தை நாடி இன்றைக்கு அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாத்திருக்கிறான்.
அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாத்திருக்கிறான். யா இபாதி, என்னுடைய அடியார்களே, குள்ளுக்கும் தாலுன் இல்லாமல் நகதைத்துஹு, நான் யாரை நேர்வழிப்படுத்தினேனோ அவர்களை தவிர மற்றவர் எல்லோருமே வழிகட்டில இருந்தார்கள். என்னிடத்தில் நீங்கள் ஹிதாயத்தை கேளுங்கள், நான் உங்களுக்கும் நான் நேர்வழியை காட்டுகிறேன். நம்ம அல்லாஹ் கிட்ட கேட்க வேண்டிய ஹிதாயத், அல்லாஹ் கிட்ட கேட்க வேண்டிய நோய் நிவாரணம், அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டிய உதவி, அல்லாஹ்விடத்தில் முறையிட வேண்டிய வார்த்தைகள். இன்றைக்கு நாங்கள் வேறு வேறு அவுளியாக்களுக்கும், வேறு வேறு தகடுக்கும், தாயத்துக்கும், நூலுக்கும், கபருக்கும், கந்தோரைக்கும் கொடுக்கிறோம் என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நானும் நீங்களும் உலகத்தில் ஏதோ நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்கிறோம் என்று நினைத்தாலும் மன்னரைக்குள் வைத்து மண் ரப்புக்க என்ற கேள்வியை கேட்கிற போது மாட்டிக்கொள்ள வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் வரும் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அல்லாஹு தஆலா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்கிறார்கள், அன ஆகனி ஷுரகாஇ அனி ஷிர்க், இந்த உலகத்தில் ஷிர்க் செய்யப்படுகின்ற விடயத்தையும் ஷிர்க் செய்பவர்களையும் விட்டு நான் தூரமாகி கொண்டேன். அல்லாஹ் சொல்கிறான் தோழர்களே, இந்த உலகத்தில் ஷிர்க்குக்காக பயன்படுத்துகின்றவையையும் ஷிர்க்கை செய்கின்றவர்களை விட்டும் நான் ஓரமாகி கொண்டேன். மன் அமில அமலன் அஷ்ரக ஃபீஹி மஈ கைரி தர்கு தரக்துஹு வ ஷிர்கஹு, இந்த உலகத்தில் ஒரு மனிதன் என்னையும் சேர்த்து மற்றவர்களையும் சேர்த்து ஒரு அமல் செய்தால் நல மறுமையிலே அவர்களை அவர்கள் ஷிர்க் செய்தார்களே அவர்களோடு அப்படியே விட்டு விடுவேன், அது எனக்கு தேவை கிடையாது என்ற சங்கதியை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் சொல்லித் தருகிறான். இன்றைக்கு யாருமே அல்லாஹ்வை மறந்துவிட்டு உலகத்தில் வாழவில்லை, அல்லாஹ்வையும் ஞாபகப்படுத்திக் கொண்டு வாழ்கிறார்கள். நாம் என்ன சொல்கிறோம் என்றால் லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு கடவுள் இல்லை, அல்லாஹ்வை தவிர வேறு கடவுள் இல்லை. இதுவல்ல அதனுடைய நோக்கம், அவன் மட்டும் லா இல்லை, கடவுள் என்பதே கிடையாது. லா என்பது அரபுடைய அர்த்தம், லா இல்லை, இலாஹுன் கடவுளே இல்லை, கடவுள் என்பது கிடையவே கிடையாது. இல்லா தவிர, அல்லாஹ் அல்லாஹ் என்ற ஒருவனை தவிர வேறு கடவுளே கிடையாது. ஆனா இதுக்கு எப்படி எங்களுடைய சமூகம் மொழிபெயர்க்கிறது என்றால் அல்லாஹுவை தவிர வேறு கடவுள் கிடையாது. அப்ப வேறு அல்லாஹுவையும் தவிர, அல்லாஹுவை தவிர, இரண்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறது தோழர்களே. அல்லாஹ்வும் ஒரு கடவுளாக காபாவிலே வைத்து வளம் வந்த காலம் அந்த காலம் என்று சொல்கிறோம். இன்றைக்கும் எம்முடைய ஊர்களிலும் பிரதேசங்களிலும் அல்லாஹுவையும் வணங்கி கொன்று அவுளியாக்களுக்கும் அந்தஸ்து கொடுக்குகின்ற காலம் இருக்குது என்றால் நானும் நீங்களும் இன்னும் சரியாக அல்லாஹுவை புரிந்து கொள்ளவில்லை என்பது அர்த்தம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு அக்கறையாக கர்சனையாக ஷிர்க்குடைய வடிவங்கள் இந்த பூமிக்குள் வருவதை தடுத்திருக்கிறார்கள் பாருங்கள். புகாரியிலே 3445 ஹதீஸ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நசாரா இப்னு மரியம், மரியமுடைய மகன் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களை இந்த உலகத்தில் அளவுக்கு மிஞ்சிய அடிப்படையில் புகழ்ந்ததை போல என்னை புகழ்ந்து விடாதீர்கள். ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னால இப்படியான சங்கதி இந்த பூமியிலே நடந்திருக்கிறது. ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு சொல்றாங்க, என்னை நீங்கள் புகழணும் என்று நீங்கள் ஆசைப்பட்டால் நான் அல்லாஹ்வுடைய அடிமை, நான் அல்லாஹ்வுடைய அடிமை, சொல்லுங்கள் எனக்கு அல்லாஹ்வுடைய அடிமை என்று நீங்கள் சொல்லுங்கள். ரசூலுஹு, இன்னும் நீங்க சேர்த்து சொல்லணும் என்றால் நான் அல்லாஹ்வுடைய அடிமையும் அல்லாஹ்வுடைய ரசூலும் என்று சொல்லுங்கள் எனக்கு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பூமியிலே மரியமுடைய மகன் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அந்த சமூகம் உயர்த்தி புகழ்ந்து வழிகாட்டுக்கு சென்றதை போல என்னையும் உயர்த்தி விடாதீர்கள், நான் அல்லாஹ்வுடைய அடிமை என்று நீங்கள் சொல்லுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருவதை பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் வாழ்ந்த காலத்தில்
ஒரு வரலாற்று செய்தி நடக்கிறது. புகாரியிலே 4001 ஹதீஸ். இந்த ஹதீஸை ருபை பின் முஅவ்வித் என்று சொல்லக்கூடிய அந்த பெண் சொல்கிறார், தஹல அலை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் கல்யாணம் முடிச்சு அன்றைக்கே ரசூல்லா என்னுடைய வீட்டுக்கு வந்தார்கள். ரசூல்லா வந்து அப்படியே எனக்கு பக்கத்தில் உட்கார், ரசூல்லாவுடைய ஃபேமிலி அப்படியே உட்கார்ந்தார்கள். இந்த நேரத்தில் சில பெண்மணிகள் டஃப் அடித்து கொண்டு, மியூசிக் இல்லாத அந்த இஸ்லாத்தில் ஆகுமான டஃப்பை அடித்து கொண்டு, முன்னர் உலகத்தில் வாழ்ந்து பத்ர் யுத்தத்திலே தியாகம் செய்து மரணித்து போன உறவுகளை, அவர்களுடைய வரலாறுகளை சொல்லி பாட்டு படித்துக் கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் பாட்டு படித்துக் கொண்டிருந்த பெண்களில் ஒரு பெண் என்னை கண்டவுடன் அந்த பெண் சொன்னார், ஃபீனா நபியுன் யஅலமுமா ஃபீ கதின், எங்களில் ஒருவர் இருக்கிறார், எங்களிலே நபி இருக்கிறார், அந்த நபி நாளை என்ன நடக்கும் என்பதை அவர் அறிவார் என்றார்கள். பத்ரு சஹாபாக்களை பற்றி பாட்டு படித்துக் கொண்டிருக்கிறார்கள். நல்ல பாடல்களை பாடுவதை இஸ்லாம் தடுக்கவில்லை. இறைவனை இந்த பூமியிலே நிராகரிக்கின்ற அடிப்படையில் இறை தூதர்களை அல்லாஹ்வுடைய இடத்தில் கொண்டு வந்து, அவுலியாக்களை அல்லாஹ்வுடைய இடத்தில் கொண்டு வந்து பைத்துக்களையும் பாடல்களையும் கட்டுவதைத்தான் இஸ்லாம் தடுக்கிறதே தவிர, அது இல்லாம ஒரு என்டர்டைமுக்காக உலகத்தில் வாழுகின்ற சந்தோஷத்தை இஸ்லாம் தடுக்கவில்லை. தோழர்களே, பத்ரில் கலந்து கொண்ட சஹாபாக்குடைய வரலாறை பற்றி பேசிக் கொண்டிருக்கிற போது, இறை தூதரை கண்ட நேரத்தில் அந்த பெண், எங்களிடத்தில் ஒரு நபி இருக்கிறார், நாளை என்ன நடக்கும் என்பதை அவர் அறிவார் என்று சொன்ன நேரம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபகால நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லா தகூலி ஹகதா, அப்படி சொல்லாதே அம்மா, அப்படி பேசாதே, வகூலி மா குந்தி தகூலி, அப்படி நாளைக்கு எனக்கு என்ன நடக்கும் என்று தெரியும் என்று அப்படி சொல்லாதே, நீ இப்போது பாடிக்கொண்டு வந்த அந்த பாட்டை பாடு, எனக்கு நாளைக்கு என்ன நடக்கும் என்று தெரியாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சின்ன ஒரு வார்த்தைக்கே கொதித்தெழுந்தார்கள் என்றால், இன்றைக்கு ரசூலுல்லாவையா கொண்டு வைக்கிறார்கள்? ரசூலுல்லாஹுவை அல்லாஹ்வுடைய இடத்தில் கொண்டு வைப்பதே கூடாது என்று சொல்கிறோம். யாரு தெரியாது, எவரு தெரியாது, வாப்பா தெரியாது, பதிவு கிடையாது, பிள்ளைகள் கிடையாது, இருக்கிறாரா இல்லையா என்று தெரியாது, இங்குதான் இருக்கிறாரா அல்லது வேறு நாட்டில் இருக்கிறாரா என்று தெரியாது, உள்ளுக்கவர் தூங்குகிறாரா அல்லது வேறு நாடுகளிலே தூங்குகிறாரா என்று தெரியாது. இதெல்லாம் வரலாறுகள். இதை அறிந்து கொண்டும், இதை அறிந்து கொண்டும் அறிவுகள் நிறைந்த காலத்தில் வாழுகின்ற அறிவாளிகள் இன்னும் இதை பற்றி யோசிக்கவில்லை என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். மன் ரப்புக்க என்ற கேள்விக்கு நானும் நீங்களும் சரியான பதிலை சொல்லாமல் போய்விடுமோ என்ற ஒரு பயம் அச்சம் எனக்கும் உங்களுக்கும் உள்ளத்தில் இருக்க வேண்டும். ரசூலுல்லா சொல்கிறார்கள், முஸ்லிமில் 1765 ஹதீஸ், நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் தடுத்தார்கள் கபரை கட்டி, அந்த கபருக்குள்ளே அந்த கபரை மொழுகுவது பூசுவதை ரசூலுல்லா தடுத்தார்கள். இன்றைக்கு அது எங்க நடக்கிறது, நீங்களாக முடிவு செய்து கொள்ளுங்கள். ஒரு கபரு கட்டப்படுவதை ரசூலுல்லா தடுத்தார்கள், அந்த கபருக்கு முலாம் பூசப்படுவதை ரசூலுல்லா தடுத்தார்கள், கபரிலே உட்காருவதை ரசூலுல்லா தடுத்தார்கள். முஸ்லிமில் 1765 செய்தியாக இது முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட செய்தி. நாம் சொல்லுவது எம்முடைய வேதத்திலும் இறைத்துடைய வார்த்தையினால் வந்த ஒரு செய்தியை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ரசூலுல்லா தடுக்கிறார் கபரை கட்ட வேண்டாம் என்றார்கள், ரசூலுல்லா தடுக்கிறார் கபருக்கு முலாம் பூசாதீர்கள் என்றார்கள், ரசூலுல்லா தடுக்கிறார் கபரிலே உட்காராதீர்கள் என்றார்கள். ஆனா இன்றைக்கு இந்த மூன்றும் சுபஹானல்லாஹ் சர்வ சாதாரணமாக, ஒரு ஒரு வருஷத்துல 11 மாசம் அந்த கபரை பத்தியே கணக்கு இல்லை, ஒரு மாசம் அதுல குறிப்பா ஏதாவது ஒரு நாளை குறிப்பிட்டு அந்த கபருக்கு கொடுக்குற மதிப்பும் மரியாதையும் போடுற புடவையும் அடிக்கிற பெயிண்டும் ரசூலுல்லாஹ் எதை வேணான்னு தடுத்தார்களோ
அதை இன்றைக்கு சமூகம் செய்து கொண்டிருக்குது என்றால் எப்படி தோழர்களே நானும் நீங்களும் கபரிலே நிம்மதியாக வாழப்போகிறோம்? எம்முடைய உறவுகள் இன்றைக்கு பயம் இல்லாமல் அச்சம் இல்லாமல் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் எப்படி தோழர்களே நாள் மறுமையிலே மன்றப்புக்க என்ற கேள்விக்கு சரியாக பதிலளிக்க போகிறோம்? நானும் நீங்களும் சிந்திக்க வேண்டிய ஒரு செய்தி, தோழர்களை சிந்திக்க வேண்டிய செய்தி, எந்த இடத்தில் கபறுகள் கட்டப்பட்டு இருக்குமோ அது பள்ளிவாசல் கிடையாது, அங்கே இபாதத் செய்ய முடியாது, அங்கு தொழுகை நடத்த முடியாது, வணங்க முடியாது, இறைவனை அழைக்கவே முடியாது என்றால் இன்றைக்கு நானும் நீங்களும் கண்கூடாக காணுகின்ற இடங்கள் எல்லாம் மஸ்ஜிதுகளுடைய பேரை வைத்து இன்றைக்கு ஷிர்க்குடைய படுகொலியாக மாறிக்கொண்டிருக்கிறது என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. ரசூலுல்லா உலகத்தில் வாழ்ந்த காலம் 922 ஹதீஸ், நோயிலே இருக்கிறார். ரசூலுல்லா ஆரம்பத்தில் இருந்து ஷிர்க்கையே எதிர்த்து எதிர்த்து இணை வைத்தலை போதித்து போதித்து மௌத்தாகிற நேரம், தோழர்களே மௌத்தாகிற நேரம், ரசூலுல்லா மௌத்தாக போகிறார்கள், இறை தூதர் மரணிக்க போகிறார்கள். மரண படுக்கையிலே ரசூலுல்லா இருக்கிற போது சொன்னார்கள், அல்லாஹு தஆலா இந்த பூமியிலே கபறுகளை கட்டி அதை வணங்குகின்ற இடங்களாக மஸ்ஜிதுகளாக மாற்றிக்கொண்ட சமூகத்துக்கு அல்லாஹுடைய லானத்தும் சாபமும் உண்டாகட்டும் என்றார்களே. மரணிக்கிற நேரம் ரசூலுல்லாவுடைய உள்ளத்தில் இருந்த மனவருத்தம் என்ன தெரியுமா? என்னுடைய மரணத்துக்கு பிறகு இந்த பூமியில் எந்த ஒரு மஸ்ஜிதிலும் கபறுகள் கட்டப்படக்கூடாது, அதற்கு புண்ணியங்களோ பூக்களோ எண்ணெய்களோ கொடிச்சிலைகளோ அதை புனிதப்படுத்திய வரலாறுகளோ நடக்க கூடாது. எனக்கு முன்னர் ஒரு சமூகம் வாழ்ந்தது, மரியம் அலைஹிஸ்ஸலாம் பெற்றெடுத்த பிள்ளை ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கபரை இந்த உலகத்திலே கட்டி வைத்து கொண்டாடினார்கள். ஆனால் எனக்கு பின்னரும் அப்படி ஒரு நிலைமை இந்த சமூகத்துக்கு வரக்கூடாது, அப்படி வரமாக இருந்தால் அல்லாஹ்வுடைய சாபம் அந்த சமூகத்துக்கு வரட்டும் என்றார்களே. அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய சாபத்தை பெற்ற சமூகம் எப்படி மறுமையில் நிம்மதியாக சந்தோஷமாக வாழப்போகிறது என்ற ஒரு செய்தியை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பூமியிலே வாழ்ந்த காலம், எவ்வளவு அக்கறையாக கரிசனையாக இந்த சமூகம் பாவத்தில் மீண்டும் விழுந்துவிடக்கூடாது, வந்த இடத்துக்கு போய்விடக்கூடாது என்பதை ரசூலுல்லா இந்த பூமியில் வாழ்ந்த காலத்தில் சிந்தித்திருக்கிறார்கள் என்பதை பாருங்கள். ரசூலுல்லா மௌத்தாகிறதுக்கு 5 நாட்களுக்கு முன்னர், சமூகத்தை பார்த்து சொன்னார்கள், தோழர்களே இந்த பூமியிலே எந்த ஒரு மஸ்ஜிதிலும் கபறுகள் கட்டப்பட்டு வணக்கம் செலுத்தப்படக்கூடாது என்றார்கள். மௌத்தாகிறதுக்கு 5 நாளைக்கு முதலும் அதுதான் சிந்தனை, மரண படுக்கையில் இருக்கிற போதும் அதுதான் சிந்தனை. நபியை சரியாக நேசிக்கின்றோம் என்று சொல்லுகின்ற உறவுகள், ஏன் அந்த நபியை சரியாக நேசித்தால் இன்னும் அந்த நபியுடைய போதனை குர்ஆனிலும் சுன்னாவிலும் இருக்கிற நேரம் ஏன் அந்த போதனைகள் பின்பற்றப்படக்கூடாது? தோழர்களே, அட்லீஸ்ட் நம்மட வாப்பா மௌத்தாகிற நேரம் நம்மளை கூப்பிட்டு, இந்த பாரு உனக்கு 2 தங்கச்சி இருக்குது 3 தங்கச்சி இருக்குது, அந்த தங்கச்சிக்கு நல்லா கல்யாணத்தை வச்சு கொடுத்துடு, நீ கஷ்டப்பட்டாவது இப்படி செஞ்சிரு, அது என்ன ஒரு ஹாஜத்துடா என்று சொன்னால் எவ்வளவு துடிக்கிறோம். வாப்பாட வசியத்து, வாப்பா மௌத்தாக்க எனக்கு சொன்னாரு, ஆனா இப்ப சொத்தும் இருக்குது, வாப்பாவை பாதுகாக்க முடியலையே, அண்ணன வறுமையில இருந்தேனே, வாப்பாட வசியத்தை நினைச்சு நினைச்சு இன்றைக்கு மகன் உலகத்தில் ஓடி திரிகிறாரே. ரசூலுல்லாவுடைய வசியத்து தோழர்களே, மௌத்தாகிறதுக்கு முதல் ரசூலுல்லா எனக்கும் உங்களுக்கும் சொன்ன ஒரு வசியத், இன்றைக்கு வசியத் இன்றைக்கு சின்ன பின்னமாக்கப்பட்டு இஸ்லாத்துடைய பெயரால் இன்றைக்கு மாற்று மத உறவுகள் எப்படி கொண்டாடுகிறார்களோ, எப்படி அவர்களுடைய திருவிழாக்களை கொண்டாடுகிறார்களோ அதே போன்று இன்றைக்கு எம்முடைய சமூகம் கொண்டாடுமாக இருந்தால் அல்லாஹ் மீது ஆணையாக ஏசுவதற்காகவோ பேசுவதற்காகவோ அல்ல, அந்த சமூகம் நானும் நீங்களும் இருந்ததைப் போல இன்னும் இருக்கிறார்கள், அவர்கள் அதிலே இருந்து தௌபா செய்து மீண்டும் அல்லாஹுவை சரியாக அறிந்து தெரிந்து கபரில் வைக்கப்படுகிற நேரமும் கபருக்குள் கேள்வி கேட்கப்படுகிற நேரமும் அவர்கள் நல்ல சீதவிகளாக மாற வேண்டும் என்ற நோக்கத்தை தவிர வேறு எந்த நோக்கமும் இல்லை என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். வல்லவன் ரஹ்மான் இந்த உலகத்திலே வாழுகின்ற காலத்தில் எனக்கும் உங்களுக்கும் சிறுக்குடைய நாத்தம் இல்லாமல்
உலகத்திலே வாழ்ந்து மரணிப்பதற்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் துணை செய்வானாக. வாஹிர தஉவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நானும் நீங்களும் அல்லாஹ்வை சரியாக அறிந்து கொண்டால், புரிந்து கொண்டால், இந்த உலகத்தில் வாழுகின்ற காலத்தில் இறைவனுக்கு இணை வைப்பு என்று சொல்லுகின்ற ஒன்றே நாங்கள் செய்யாமல் வாழ்ந்து மரணிக்க வேண்டும், நாங்கள் இன்னும் சரியாக அல்லாஹுவை படிக்கவில்லை, அதுதான் குறையாக இருக்கிறது, இன்னும் எங்களுடைய சமூகம் அல்லாஹுவை வைக்க வேண்டிய இடத்தில் இன்றைக்கு யார் யாரையோ கொண்டு போய் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள், இறை தூதர் இணையற்ற இறைவனை இந்த உலகத்தில் எப்படி நடக்க, எப்படி பின்பற்ற சொன்னார்களோ, போதிக்க சொன்னார்களோ, அப்படி போதிப்பதும் பின்பற்றுவதும் நம்முடைய கடமை என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனிலே சூரத்து ஜுமர் 39வது அத்தியாயத்தின் 65-66வது வசனம் அல்லாஹ் சொல்லுகிற போது, லஇன் அஷ்ரக்த, யாராவது நீங்கள் இணை வைத்தால், லயஹ்பதன்ன அமலுக், அல்லாஹு தஆலா அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து சொல்கிறார், நபியே நீங்களும் இணை வைத்தால் உங்களுடைய அமல்கள் எல்லாமே அழிந்துவிடும். ரசூலுல்லாஹ்வுக்கே இந்த அச்சுறுத்தல் என்றால் அல்லாஹ் இன்னும் ஒரு இடத்தில் சொல்லுகிற போது, வலவு தக்கவல அலைனா பஅதல் அகாவில், நீங்களாக சில செய்திகளை புனைந்து எம் மீது சொன்னால், நாம் வகையாக அறிவிக்காத, உங்களுக்கு கட்டளையிடாத, நீங்களாக நினைத்து கொண்டு, ரசூலுல்லாஹ் அப்படி சொல்வாரா? ஒரு காலமும் சொல்ல மாட்டார். அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்லுகின்ற வார்னிங், ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்லுகின்ற வார்த்தை, நபியாக, நபியே நீங்களாக சில வார்த்தைகளை புனைந்து கொண்டு நீங்கள் சொன்னால், உங்களை அப்படியே பிடித்து நாம் வலது பக்கமாக இழுத்து உங்களுடைய பிடரி நரம்பை நாம் வெட்டி விடுவோம் என்று அவ்வளவு இரக்கமுள்ள இறைவன் இறை தூதருக்கு சிறுக்குடைய விடயத்தில் கடுமையாக இருக்கிறானாக இருந்தால், நானும் நீங்களும் நாளை மறுமையில் நிம்மதியாக சந்தோஷமாக சொர்க்கம் போக வேண்டுமாக இருந்தால், இந்த சிறுக்கு என்று சொல்லுகின்ற நாத்தத்திலே இருந்து தூரமாக வேண்டிய கடமையும் கடைப்பாடும் இருக்கிறது. அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகாரியில் சொல்லக்கூடிய ஒரு செய்தி 4497வது செய்தி. இந்த உலகத்தில் என்ன பாவம் செய்திருந்தாலும், பாவம் செய்வதற்கு ஆதாரம் அல்ல, பாவம் செய்யலாம் என்பதற்கு ஆதாரம் அல்ல, அல்லாஹு தஆலா நாடினால் மன்னிப்பான், நாடினால் தண்டிப்பான். இந்த உலகத்தில் விபச்சாரம் செய்து ஒரு மனிதன் சிறுக்கு செய்யவில்லை என்றால், அல்லாஹ் அவனை நரகத்திலே போட்டு விபச்சாரத்துக்குரிய தண்டனையை கொடுத்து அல்லாஹ் பிறகு ஸ்வர்க்கத்துக்கு அனுப்புவான். ஒருவன் திருடி அந்த திருட்டோடு இந்த பூமியிலே மரணிக்கிறான், அவன் சிறுக்கு செய்யவில்லை என்றால் அல்லாஹ் அவனை தூக்கி நரகத்திலே போட்டு அந்த திருட்டுக்குரிய தண்டனையை கொடுத்ததற்கு பிறகு அல்லாஹ் அவனை ஸ்வர்க்கத்திலே அனுப்புவான். இந்த பூமியில் வாழுகின்ற ஒரு மனிதன் இபாதத் செஞ்சு தொழுது இறைவனை வணங்கி இறைவனையும் வணங்கி சுருக்கம் செய்து இந்த உலகத்தில் வாழ்ந்தால், தோழர்களே, அவனுக்கு இந்த பூமியிலும் நிம்மதி கிடையாது, மறுமையிலும் நிம்மதி கிடையாது. அவன் நிரந்தரமான நரகத்திலே, அந்த நரகத்திலே என்றென்றைக்கும் அவன் வாழ்ந்து கொண்டிருப்பான் என்பதை அல் குர்ஆனும் சுன்னாவும் எனக்கும் உங்களுக்கும் பாடம் நடத்தி கொண்டிருக்க, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மன் மாத் வஹுவ யதுஊ மின் தூனில்லாஹி நித்தன் தஹலன்னார், யார் அல்லாஹ் அல்லாத வேறு தெய்வங்களை அழைத்த வண்ணம் உலகத்தில் மௌத்தாகி போகிறானோ அவன் நரகம் போய்விட்டான் என்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நமக்கு இந்த நரகம் அல்லது இந்த சுவர்க்கம் இதெல்லாம் பத்தி சொல்லக்குள்ள பெருசா விளங்காது. ஏன் விளங்காது சொல்லுங்க? நம்மட தலையிலையும் உள்ளத்திலையும் இருக்கிறது வேற விஷயம் தானே இருக்குது. சஹாபாக்கள் உள்ளத்திலையும் தலையிலையும் இருந்தது, அது அப்படியே கண்முன்ன பார்க்கிற மாதிரி இருந்தாங்க. ரசூலுல்லாஹ் மிம்பர்ல இருந்து சொல்வாங்க, இத்தக்குன்னார் இத்தக்குன்னார் இத்தக்குன்னார், நரகத்தை பயந்து கொள்ளுங்கள், நரகத்துடைய தண்டனை அப்படி இப்படி அது இது எதையும் ரசூலுல்லாஹ் சொல்ல மாட்டார்கள். நரகத்தை பயந்து கொள்ளுங்கள், நரகத்தை பயந்து கொள்ளுங்கள், நரகத்தை பயந்து கொள்ளுங்கள். இதை கேட்ட சஹாபாக்கள்
கையை எடுத்து முகத்தை அப்படியே கைக்குள் மறைத்து கொண்டு தேமி தேமி அழுவார்களாம், தேமி தேமி அழுவார்களாம். உஸ்மான் அவர்கள் இருப்பார்கள், சஹாபாக்கள் உஸ்மான் அவர்களை சந்திக்க வருவார்கள். அவருடைய தாடி பெரிய தாடி, கேட்ட வரலாறு, தாடி பெரிய தாடி. அந்த நேத்தையிலே உஸ்மான் அவர்கள் அழ ஆரம்பிப்பார்கள். அழுகின்ற அழுகை கண்களிலே இருந்து கண்ணீர் வடிந்து தாடி நலைந்து அப்படியே தாடியால கண்ணீர் ஓடுமாம். அப்படி அழுவார்களாம். சஹாபாக்கள் கேட்பார்களாம், உஸ்மானே ரழியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ் உங்களுக்கு ரஹமத்து செய்யட்டும், அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரியட்டும், என்ன அழுகிறீங்க, ஏன் அழுகிறீங்க கேட்பார்களாம். சொல்லுவாராம் உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள், யார் இந்த உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு, யார் இந்த உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு? ரசூலுல்லாஹ் இருக்கிறார், ஒரு நாள் ஒரு யுத்தம் நடைபெறப் போகிறது, சஹாபாக்கள் எல்லாமே இருக்கிறார்கள், பொருளாதாரம் குறைவாக இருக்கிறது, வசதி வாய்ப்பு குறைவாக இருக்கிறது, ஆள்பலம் குறைவாக இருக்கிறது, ஆயுத பலம் குறைவாக இருக்கிறது. மஞ்சஹசல் ஜைசல் உஸ்ரா ஃபலஹுல் ஜன்னா, யார் இந்த படையை, இந்த படை போராடுவதற்கு உதவி செய்து தருகிறாரோ அவருக்கு சொர்க்கம் என்றார்கள் ரசூலுல்லாஹ். உஸ்மான் அவர்கள் எழும்பினார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய இரண்டு பெண் பிள்ளைகளை முடித்த ஒரு நபித்தோழர் எழும்பினார்கள். யார் ரசூலுல்லாஹ், இந்த படைக்கு உதவி செய்தால் எனக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்டார்கள். சொன்னார்கள், ரசூலுல்லாஹ் உஸ்மானே உங்களுக்கு சொர்க்கம் என்றார்கள். போனார்கள் உஸ்மான் ரழியல்லாஹு அவர்கள், காசை அள்ளினார்கள், மடியிலே கொட்டினார்கள். ரசூலுல்லாஹ் இருக்கிற நேரம் சபையிலே வந்து மடியிலே கொட்டி விட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி உசுப்பி பார்த்தார்கள். ரசூலுல்லாஹ் திரும்ப சொன்னார்கள், மஞ்சஹசல் ஜைசல் உஸ்ரா ஃபலஹுல் ஜன்னா, யார் இந்த படைக்கு உதவி செய்கிறார்களோ அவர்களுக்கு சொர்க்கம் என்றார்கள். உஸ்மான் அவர்கள் எழுப்பினார்கள், யார் ரசூலுல்லாஹ், இந்த படைக்கு உதவி செய்தால் எனக்கு என்ன என்று கேட்டார்கள். உஸ்மானே உங்களுக்கு சொர்க்கம் என்றார்கள். போனார்கள், பணத்தை எடுத்தார்கள், மடியிலே கொட்டினார்கள், ரசூலுல்லாஹ்வுக்கு வந்து கொட்டினார்கள். ரசூலுல்லாஹ் மீண்டும் கேட்டார்கள், யார் இந்த படைக்கு உதவி செய்கிறார்களோ அவர்களுக்கு சொர்க்கம் என்றார்கள். உஸ்மான் அவர்கள் எழும்பினார்கள், இந்த படைக்கு உதவி செய்தால் என்ன யார் ரசூலுல்லாஹ்? உஸ்மானே சொர்க்கம் என்றார்கள். போனார்கள், சல்லையை எடுத்தார்கள், கொண்டு போய் கொட்டினார்கள். ரசூலுல்லாஹ் மடியை ஆட்டிவிட்டு சொன்னார்கள், உஸ்மானே ரழியல்லாஹு அன்ஹு, இந்த பூமியில் இதற்கு பின்னர் நீங்கள் என்ன பாவம் செய்தாலும் அல்லாஹ் தஆலா அந்த பாவத்தை கணக்கெடுக்க மாட்டான் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதற்கு பிறகு நீங்கள் என்னதான் தப்புகளும் தவறுகளும் இந்த பூமியிலே உஸ்மானே நீங்கள் செய்தாலும் அல்லாஹ் உங்களுடைய பாவத்தை கணக்கெடுக்க மாட்டான், எல்லாத்தையும் அல்லாஹ் மன்னித்து விட்டான் என்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு பாக்கியசாலி, சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்ட ஒரு மனிதர். ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்துக்கு பின்னால் சஹாபாக்கள் எல்லாம் இருக்கிற நேரம் தாடி நலைகிற அளவுக்கு அழுவார்களாம். தோழர்களே, நானும் நீங்களும் பாவத்தை செய்துவிட்டு, சிறுக்கை செய்துவிட்டு, பிதாத்தை செய்துவிட்டு இன்னும் பாவத்திலே இருந்து விலக முடியாமல் உள்ளத்திலே அப்படியே பாவம் ஊண்டி போயிருக்கிறது. இறைவனுடைய தண்டனைகளும் சோதனைகளும் நிறையவே உள்ளத்தில் ஆழமாக இருந்தாலும் இன்னும் கண்களிலே இருந்து கண்ணீர் வடிப்பதற்கு உள்ளமிட கொடுப்பது கிடையாது. பாவத்திலே இருந்து, சிறுக்கிலே இருந்து ஓரமாகுவதற்கு இன்னும் உள்ளம் இடம் கொடுப்பது கிடையாது. ஆனால் பாவம் செய்யாதவர்கள், சிறுக்கு செய்யாதவர்கள் சுவர்க்கத்துக்கு நன்மாராயம் கூறப்பட்டவர்கள். தாடி நலைகிற அளவுக்கு அழுவாராம். சஹாபாக்கள் கேட்ட நேரம் சொல்லுவார்களாம், நான் இந்த பூமியை விட்டு முதலாவது மரணித்தால், இந்த உலகத்தை விட்டும் நான் முதலாவது போனவுடன் நான் போகின்ற முதலாவது வீடு என்னுடைய கபர். அந்த கபூர்ல நான் நிம்மதியாக வெற்றி பெற்று விட்டேன் என்றால் அதற்கு பின்னால் வார எல்லாமே எனக்கு நிம்மதியாக ஆகிவிடுமே. அதனால இந்த கபூர், இந்த ஜனாசா, இந்த மையவாடி என்ற விஷயத்தை யோசிக்கிற போது, அதை கேட்கிற போது என்னால் கண்ட்ரோல் பண்ணி கொள்ள முடியவில்லை. அருமைக்குரிய இஸ்லாமிய உறவுகளை, நானும் நீங்களும் முதலாவது சந்திக்க வேண்டிய வீடு கபூர். உலகத்தில் வீட்டை கண்டுவிட்டோம், உலகத்தின் இன்பத்தை கண்டுவிட்டோம், உலகத்தில் உள்ள சொத்துக்களுடைய வெகுமதியை கண்டுவிட்டோம். இதற்கு பின்னர் எனக்கும் உங்களுக்கும் உலகம் நிரந்தரமானது இல்லை என்பதும் உண்மையாக தெரியும். இருந்தாலும் கபரு நிச்சயம் நானும் நீங்களும் சந்திக்க வேண்டும் என்று தெரியும். அந்த கபரில் எல்லா பாவமும் மன்னிக்கப்படுவதற்கு முதலாவது காரணம் என்ன தெரியுமா தோழர்களே? நானும் நீங்களும் சுருக்கு செய்யாமல் வாழ்வது,
நானும் நீங்களும் அல்லாஹுவுக்குரிய சக்தியை இந்த பூமியில் வாழுகின்ற எவர்களுக்கும் கொடுக்காமல் வாழ்வது. அப்படியான ஒரு நிலைமையில இந்த பூமியில் நானும் நீங்களும் மரணித்தால் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடினால் ஷிர்க் செய்யாத மனிதனுடைய எல்லா பாவங்களையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மன்னித்து யாருடைய உள்ளத்தில் கடுகளவு ஈமான் இருக்கிறதோ அவரும் சொர்க்கம் போவார்கள் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஷிர்க் என்பது சாதாரண ஒன்றல்ல தோழர்களே. நாம் பேசுவதற்கு சில நேரம் யோசிக்கலாம், எந்த பயான எடுத்தாலும் இவங்க பிதாத்து ஷிர்க்கு பிதாத்து ஷிர்க்கு எல்லா ஹுத்பாவுலயும் இதைத்தான் சொல்றாங்க என்று சொல்லலாம். தோழர்களே, நாள் மறுமையில் எனக்கும் உங்களுக்கும் சொர்க்கமா நரகமா என்று தீர்மானிக்கின்ற ஒன்று இந்த பிதாத்தும் ஷிர்க்கும் வாழ்க்கையில் இருந்தால் நரகம், இந்த பிதாத்தும் ஷிர்க்கும் என்னுடைய வாழ்க்கையில் இல்லை என்றால் இன்ஷா அல்லாஹ் சொர்க்கம் என்பதை மறந்து விடாமல். கடைசியாக ஒரே ஒரு செய்தியை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் முஸ்லிமில் 1730வது ஹதீஸ், முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், ஷிர்க் செய்யாமல் இந்த பூமியில் வாழுகின்ற மனிதர்களுக்கு கூட சிறப்பு தான். எந்த ஒரு ஜனாசாவில் 40 உறவுகள் ஷிர்க் செய்யாதவர்கள் ஒரு ஜனாசாவில் கலந்து கொண்டு அந்த ஜனாசாவுக்காக பிரார்த்தனை செய்தால் 40 ஷிர்க் செய்யாத உறவுகளுடைய பிரார்த்தனையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான் என்றார்கள். இது ஷிர்க் செய்யாத உறவுகள் பிரார்த்தனை செய்தால் இந்த அளவுக்கு சிறப்பு என்றால் ஷிர்க் செய்யாமல் நாம் அருமையை சந்தித்தால் எந்த அளவுக்கு சிறப்பு என்பதை அறிந்து தெரிந்து பூமியில் வாழ்வதற்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் துணை செய்ய வேண்டும். நானும் நீங்களும் செய்த பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னித்து ஷிர்க்குடைய வாசலை ஷிர்க்குடைய வாசலில் கூட போய் என்னையும் உங்களையும் பாதுகாத்து மறுமையிலே சுவர்க்கத்துக்கு சொந்தக்காரர்களாக அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹர தவ்வானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர்.